76 வயது மூதாட்டி ஒருவர் சுமார் 50 ஆண்டுகளாக சாப்பாடு சாப்பிடாமல் உயிர் வாழ்கிறார். இவர் கடந்த 50 ஆண்டுகளாக டீ, ஹார்லிக்ஸ் போன்ற திரவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு உடல் நலத்துடன் உயிர் வாழ்ந்து வருகிறார். மேற்கு வங்கத்தின் ஹூக்ளி மாவட்டத்தின் பொல்திஹா என்ற கிராமத்தில் வசிப்பவர்தான் 76 வயதான மூதாட்டி அனிமா சக்கரபூர்த்தி. மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த அனிமா தனது இளம் பருவத்தில் பல வீடுகளில் வீட்டு வேலை செய்து குடும்பத்திற்கு வருவாய் ஈட்டியுள்ளார். திருமணமாகி குழந்தைகள் பிறந்த நிலையில் வேலைக்கு செல்லும் வீட்டில் கிடைக்கும் உணவுகளை குழந்தைகள் மற்றும் மற்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்து விடுவாராம். தான் வெறும் டீ, சத்தான திரவபானங்களை மட்டுமே உண்டுள்ளார். இப்படி பழகி நாளடைவில் அனிமா சாப்பாட்டு உணவுகளை சாப்பிடுவதையே விட்டு விட்டாராம். கடந்த 50 ஆண்டுகளாக இவர் திரவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு நலமுடன் இருப்பதை பார்த்து இவரது குடும்பம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த கிராமமும் ஆச்சரியப்படுகிறது. இளமையில் தனது தாய் சந்தித்த வறுமையே அவரின் இந்த தனித்துவமான வாழ்க்கை முறைக்கு காரணம் என்கிறார் மூதாட்டி அனிமாவின் மகன். இந்த பாட்டியின் உடல் இயக்கம் குறித்து ஹூக்ளி மருத்துவர் பிளேஸ்வர் பல்லவ் கூறுகையில், நமது உடலுக்கு ஆற்றல், கலோரி மற்றும் சத்துக்களான தேவையை சாப்பாடு போன்ற உணவு மட்டுமல்லாது திரவ உணவிலும் பெறலாம். என்ன சாப்பிடுகிறோம் என்பதல்ல, அதில் தேவையான சத்து இருக்கிறதா என்பதே முக்கியம் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், அதை திரவ உணவில் பெற முடிந்தாலே அந்த நபர் நலமுடன் வாழலாம். கோமா அல்லது ஐசியுவில் இருக்கும் நோயாளிகள் எல்லாம் கடினமான சூழலில் திரவ உணவை சாப்பிட்டுதான் உயிர் வாழ்கிறார்கள். எனவே மூதாட்டியின் உடல்நலத்தை பார்த்து அறிவியல் ரீதியாக ஆச்சரியப்பட தேவையில்லை என்று அவர் கூறியுள்ளார். இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை இதுங்க நல்ல வாழ்க்கையாக வாழணும், இதுங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அதுங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது செஞ்சால் அது எங்களுக்கு சந்தோஷம். உங்களுடைய வயசு சொன்னீங்க, அந்த அத்தனை 50 வருஷமா 60 வருஷமா இங்கே இருக்கீங்க, உங்களுடைய முன்னோர்கள்லாம் எத்தனை வருஷமா இங்கே இருந்திருப்பாங்க? இருக்கமா, 60-70 வருஷம் இருந்திருக்கோம். அதுக்கு மேலே இந்த எனக்கு அக்கா, இவங்க எனக்கு பெரியவங்க, இவங்க அக்கா, இவங்க தலைமுறை போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ எங்கள் தலைமுறை வந்துக்குது, அடுத்து எடுத்து வைக்கும் போது இது இவங்க தலைமுறை. இப்படியே தான் நாங்கள் காலம் காலம் அழுது சொல்லலாமானுக்குது இந்த இடத்த. எனக்கு ரவை கூட பிடிக்கவே இல்லை இங்கே. நான் ஒரு காலத்தில் ஆடுவேன், பாடுவேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் படிக்கிற வயசில் நான் 9th படிச்சிருக்கிறேன். இதே சர்ச்சில் நாங்கள் சபையில் இருக்கிறோம். அப்போல்லாம் நாங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு லெவலில் இருந்தோம். காலம் போக 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 இது ஊராகவே இல்லை. ஏன்னா இந்த ஊரில் வந்து இந்த படிக்காத பாமர மக்களை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. வெளியே இந்த வர்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க. எங்களுக்கு யாருமே நல்லதே செய்ய மாட்டேன்றாங்க, எங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்களும் தெரியலையே, எனக்கு படிக்க தெரியாதுங்க. அதில் நாங்கள் அவங்க கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் நாங்கள் பின்னாடி வாலாட்டின்னு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் எங்களுக்காக யாருமே நல்லது செய்யலம்மா. இப்போதான் லேட்டஸ்ட்டாக என் குழந்தை பரத்து அவன் உயிரை விழவோ இந்த ஊர் எல்லா பகுதியிலையும் தெரியுது. ஆக்சுவலாக இந்த ஊர் யாருக்குமே தெரியாது, யாரும் வரவோ மாட்டாங்க. என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களை, என்னென்ன வேலை கொடுக்குறாங்க? வேலைலாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கு கூப்பிடுவாங்க, அப்படி ஓடுவோம் இப்படி ஓடி ஆறுவோம். கட்சிக்காரங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆமாம், இது இப்படி ஓட இப்படி. அப்போ கூட எங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம், அந்த இடத்துல நாங்கள் எடுத்து சொன்னால், சரி ஒரு 5 வருஷம், நெக்ஸ்ட்டு ஒரு 5 வருஷம், சரி இந்த சரியில் தான் இருக்குது, சரி சரின்னு சொல்லி எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. நான் உணவு 2-3 வருஷம் உயிரோடு இருப்பணும், ஏதோ ஆண்டு விட்ட சித்தம் என் கையில் கிடையாது. எனக்கு பின்னார் வரும் குழந்தைங்க, அதுங்க அந்த மாதிரி வயசு பிள்ளைங்க. இங்கே இருக்கவங்க எல்லாரும் படிக்கிறாங்களா, ஸ்கூலுக்கு போகிறாங்க? எல்லா பிள்ளைங்களும் இங்கே படிக்குது. அப்புறம் ஸ்கூலுக்கு போய் படித்தா நல்ல வேலை கிடைக்குமே? எங்கே இல்லையே, படிக்குதுங்க. அவங்களுக்கு எங்கே வேலை கொடுக்குறாங்க, எங்கே கொடுக்குறாங்க கோச்சிக்காதீங்கன்னா. பெரிய இடத்துல வேலை இருக்குது, நாங்கள் எல்லாம் எஸ்சி, எங்களுக்கு யார் வேலை கொடுப்பாங்க? எங்களுக்கு ஒரு வட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்க சொல்லி பார்க்கலாம், இல்லை ஒரு துணை செயலாளர், எதுனா ஒரு பொருளாளர், துணை இப்படி தான் எங்களுக்கு ஒரு பகுதியோ ஒரு வட்டமோ இதெல்லாம் எங்களுக்கு கொடுப்பாங்களா? எங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் எஸ்சி, நாங்கள் மோலியார், நாய்க்கர், நாயுடு, கிறிஸ்ட் இதெல்லாம் கிடையாது. எஸ்சி எஸ்சின்றதுனால தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் எங்களை சேர்த்து வச்சுக்கிறாங்க. இதுதான் எங்களை தூக்க விடல, தலை தூக்க விட மாட்டுறாங்க. இப்போ இந்த குழந்தை இறந்துருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்க புண்ணியத்தில் இந்த குழந்தைக்கு ஏதோ நிதி கொடுக்குறாங்க. எவ்வளோ 10 பைசா கொடுக்குறாங்களோ, 5 பைசா கொடுக்குறாங்களோ சந்தோஷமாக நாங்கள் வாங்கிக்குவோம். எந்த நிதியை கொடுக்குறாங்க அதேமாரி இங்கே இருக்கிற குடிசை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரைஸ் என்னமோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்லியிருக்காங்க, இன்னும் கொடுக்கல. நானும் சொல்லக்கூடாதுலையே, அதை சொல்லியிருக்கோம், கொடுக்கல. அதாவது சொல்லியிருக்காங்க, இதை எங்களுக்கு கொடுப்பாங்களோ கொடு, நாங்கள் அதுவும் வாங்குவோம். ஏன்னா வேறு வழி, அடிக்கிறேன்னா பயம், கொடுக்குறேன்னா ஆசை, இதுதான் எங்களுக்கு.
சரிங்கம்மா, இப்போ உங்க வீடு எப்படி இருக்குன்னு உள்ள போய் பாக்கலாமா? நீங்க வந்து பாருங்க தாராளமா. வாங்க போலாம். இருக்கீங்க இந்த வீட்டில்? நாங்கள் ஒரு ரெண்டு பாப்பா, என் மருமக, என் புள்ள. ஒரு ரெண்டு பாப்பா, உங்க மருமக, என் உங்க புள்ள, நான், நீங்க அஞ்சு பேர். அஞ்சு பேர் இந்த வீட்டில். இதில் எங்க அவங்க புதுச மண்டாட்டி எங்க படுத்துக்குவாங்க, நான் இங்கே படுத்துக்குவேன். ஒரு குழந்தை என் கூட படுத்துக்கும், ஒரு குழந்தை அவங்க கூட படுத்துக்கும். ஒன்றரை வயசு குழந்தை அவங்க கூட படுத்துக்கும், பெரிய பொண்ணு என் கூட படுத்துக்கும், அது எட்டு வயசு, அது என் கூட படுத்துக்கும். எப்படி பத்தும் இந்த இடம்? எவ்வளவு அடி இருக்கும் இந்த வீடு? கம்ஃபர்டபுளாவே இல்ல. எத்தனை அடி இருக்கும் இந்த வீடு சும்மா சொல்லுங்களேன். தெரி அதெல்லாம் தெரியாதுமா, இது வந்து நாங்க சொந்தமாவே கட்டிட்டோம். ஏன்னா அந்த சொசைட்டில வீடு கட்டி விட்டாங்க. சொசைட்டில கூட நாங்க தான் கட்டின வீடு, அது காசு கொடுத்து கவர்மெண்ட் கட்டல. அதை கட்டி விடுறதுனால என்ன ஆயிடுச்சு, அங்க இடிச்சிட்டு கட்டணும். அப்பெல்லாம் ஒரு ஒரு மாதிரியா இருந்தது இடம். இடிச்சு கட்டுறதுனால இங்க நீங்க கட்டிக்கோங்க வாழ்ந்து முடிச்சாச்சு அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தீங்க, அது உங்களுக்கு ஓகே. பட் அடுத்த ஜெனரேஷன் இருக்காங்களே, இப்ப உங்க பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்காதா? ஒரே வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறதுக்கு? நான் வெளியே போய் படுத்துக்குவேன், என் பேத்திய கூட்டின் போய் வெளியே படுத்துக்குவேன். நாங்க தொந்தரெல்லாம் நாங்க ஒண்ணுக்குள்ள கொடுத்துக்க மாட்டோம், இருந்தாலும் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. என்ன பண்றது, வெளியே எப்படி படுத்துவீங்க? ரோட்ல வண்டியெல்லாம் அடங்கிடும். ஒரு 11:30, 10:30 இப்படி பாய் எல்லாம் எடுத்துன்னு வெச்சிட்டுலாம் எடுத்துன்னு பையனை வெளியே படுத்துவோம். எவ்வளோ கஷ்டம்? ரொம்ப கஷ்டமா. நான் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்ததே இல்லைம்மா. ஆனா எங்க முன்னோர்களை தான் நாங்க திட்டுறோம், உங்களெல்லாம் நாங்க குறை சொல்லவே இல்லை. ஏன்னா யாருன்னா கொடுப்பாங்களான்ட்டு காத்துன்னு இருக்கக்கூடாது. நம்ம சொத்து புத்தி எங்க போச்சு? இவங்க வந்து தெரியாம அப்பவும் இதுங்க படிக்காததுங்க. நாங்கனால ஒரு 10வது 9வது படிச்சுக்கிறோம். அதுங்க சுத்தம் மப்சல் சைடு, இங்க வந்து பொழிக்க வந்து வாழ வந்ததுங்க. இதுங்களுக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. அம்மா அப்பா இங்க வந்துதான் நாங்க 4 பேர் பிறந்தோம். என் கூட பிறந்திருக்கோம் 4 பேர். என் தம்பி ஹாண்டிகப்பு, அவன் எதிர் வீடு. அவன் இங்க ரேடா மார்க்கெட் போனீங்களா? அந்த ரேடா மார்க்கெட்ல ரெண்டு கால் இல்லாத தெருவுல உட்காந்துக்கின்னு இந்த லப்பர் லெஃப்ட் இதெல்லாம் வித்துனுங்கிறான். 10 ரூபா 5 ரூபான்னு அவனை கூட்டிகிட்டு வந்திருப்பேன். சரி இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம்ட்டு வந்துட்டேன்.